ஆண்டிப்பட்டி அருகே கனமழை காரணமாக ரயில்வே சுரங்க பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக ஏத்துக்கோவில், சேக்கிலார்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் ரயில்வே சுரங்க பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள், மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே தண்டவாளம் வழியாக கடந்து செல்கின்றனர். இதனால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண ரயில்வே நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிண்டியில் 4 நாட்களுக்கு மேலாகியும் மழைநீர் வடியாததால் மழைநீருடன் கழிவுநீர் செல்வதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சென்னை கிண்டியில் 4 நாட்களுக்கு மேலாகியும் மழைநீர் வடியாததால் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை தொடர்ந்து புகார் அளித்தும் தற்பொழுது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு முருகன் கோயில் கேட்டில் கொடிய விஷம் கொண்ட 10 அடி நீளமுள்ள கட்டுவிரியன் பாம்பை தீயணைப்பு துறையினர் லாபகமாக பிடித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே முருகன் கோயிலில் 10 அடி நீளமுள்ள கொடிய விஷமுள்ள கட்டுவிரியன் பாம்பு கோயிலின் வாசலில் உள்ள கேட்டில் மாட்டிக்கொண்டு இருந்துள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் லாவகமாக உயிரோடு பிடித்த பாம்பை பூட்டை காப்பு காட்டில் விட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிரேட்டர் சிட்டி அரிமா சங்கம் மற்றும் பூபதி நாயக்கர் நினைவு அறக்கட்டளை சார்பில் இலவச மருத்துவ கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே சென்னை கிரேட்டர் சிட்டி அரிமா சங்கம் மற்றும் பூபதி நாயக்கர் நினைவு அறக்கட்டளை சார்பில் 14ஆம் ஆண்டாக மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமில் கண் சிகிச்சை முகாம் அரிமா சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் டி முருகேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேசிய செயலாளரும் காஞ்சிபுரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி விஸ்வநாதன் கலந்து கொண்டார். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சவுத்வீக் பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முழுமை அடையாததால் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் நிலையில் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியாக அப்பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை விரைந்து முடித்து சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். மேலும் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். ஒசூர் அருகே தொடர் மழையால் குட்டை நிரம்பி பெருக்கெடுத்த வெள்ளம் தேசிய நெடுஞ்சாலையை சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அட்டக்குறுக்கி என்னும் இடத்தில் குட்டை முழுமையாக நிரம்பிய நிலையில் உபரி நீர் தேசிய நெடுஞ்சாலையில் பெருக்கெடுத்து குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ஆண்டிப்பட்டி அருகே பெய்த கனமழை காரணமாக புளியமரத்து ஓடையில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு இடி மின்னலுடன் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வரதராஜபுரம் பகுதியில் உள்ள புளியமரத்து ஓடையில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகினர். இதனால் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டு இனிவரும் காலங்களில் மழைநீர் ஊருக்குள் புகாதவாறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அமராவதி மற்றும் சோத்துப்பாறை அணைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணைக்கு கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அமராவதி ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
மேலும் அமராவதி ஆற்றில் யாரும் குளிக்கவோ துணி துவைக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் பெரியகுளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட வராக நதி ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் குளிக்கவும் ஆற்றை கடக்கவும் வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த ஆழியார் கவியருவியில் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி திருமணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் திமுக படப்பை மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் வீரதீர செயல்களில் ஈடுபட்டு உயிர் தியாகம் செய்த காவலர்களின் நினைவை போற்றும் வகையில் காவலர் பயிற்சி ஆயுதப்படை மைதானத்தில் உயிரிழந்த காவலர்கள் நினைவிடத்தில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என் எஸ் நிசா ஆகியோர் தலைமையில் வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் யசோதா, ஆயுதப்படை பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் உள்ளிட்ட காவலர்கள் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.